பெரும் அழிவை சந்திக்க நேரிடும் ஜனாதிபதி கோட்டாபயவிடம் அவசர கோரிக்கை ராணுவ தளபதி அல்ல எவராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் சரத் பொன்சேகா சூளுரை ரிஷாத் பதியுதீன் சற்று முன்னர் பிணையில் விடுதலை மக்களுக்கு மற்றொரு அதிர்ச்சி தகவல் மீண்டும் உயர உள்ள எரிவாயு விலை கல்வித்துறையில் பாரிய சீரமைப்பு மக்களால் விரட்டி அடிக்கப்படுவோம் அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை நேர்கொழும்பில் விடுதியொன்று சுற்றி வளைப்பு பெண்கள் உள்ளிட்ட நால்வர் கைது வடமாகாண ஆளுநர் நியமனத்தில் சந்தேகம் இந்தியா காரணமா கிளம்பியது சர்ச்சை மீண்டும் சிவப்பு வலயத்திற்குள் இலங்கை நுழையும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை தங்க நகை சீட்டு ஆரம்பம் முதலாவது குழுக்கள் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஏழாவது குழுக்களில் ஐயாயிரம் பவுண்ட்ஸ் வெல்லப் போகும் அதிர்ஷ்டசாலி யார் வெஸ்டர்ன் ஜுவலர்ஸ் வெம்பிளி மற்றும் டூட்டிங் ரசாயன பசலிகளுக்கு தடை விதிக்க எடுத்த தீர்மானத்தை சில காலங்களுக்கு ஒத்திவைக்குமாறு ஜனாதிபதி கோடாபய ராஜபக்சவிடம் மிகவும் தாழ்மையுடன் கோரிக்கை விடுப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான தயாஸ்ரீ ஜெயசகர் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் சரியான முறைகளை உருவாக்கியதும் இயற்கை பசலை தொடர்பான வேலை திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லுமாறு அவர் கோரியுள்ளார் கொரோனாக செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் அவ்வாறு செய்யவில்லை என்று பெரிய அழிவு ஏற்படும் எனவும் தனக்கும் வீதியில் இறங்கி செல்ல முடியாத நிலைமை உருவாகலாம் எனவும் தயாஸ்ரீ ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார் பசலை தொடர்பான பிரச்சனையை உடனடியாக தீர்க்க நடவடிக்கை எடுக்காது போல் அது ஜனாதிபதிக்கு மாத்திரமல்லாது அரசாங்கத்திற்கும் பிரச்சனையாக மாறும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பதினொரு அப்பாவி பிள்ளைகளை கடத்தி சென்று கப்பம் கோரி அது கிடைக்காததால் அந்த பிள்ளைகளை கொலை செய்திருந்தால் ராணுவ தளபதி அல்ல எவராக இருந்தாலும் கட்டாயம் தண்டனை கிடைக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான ஃபீல்டு மார்சல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இந்த பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்ட போது வசந்த கரண் கடற்படை தளபதியாக இருந்தால் நான் அந்த காலத்தில் ராணுவத்திற்கு கட்டளைகளை வழங்கினாலும் இப்படியான அநியாயங்களை செய்ய அனுமதிக்கவில்லை இவ்வாறான செயல்களை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று உறுதியான நிலைப்பாட்டில் நான் இருக்கின்றேன் கரண்ணாகோடவிற்கு விடுதலை வழங்கப்பட்டாலும் வழக்கு திரும்பப் பெறப்பட்டாலும் தனிப்பட்ட ரீதியில் அதனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் படைத்தளபதியாக இருந்தாலும் வேறு ஒருவராக இருந்தாலும் குற்றம் செய்திருந்தால் அந்த நபருக்கு கட்டாயம் தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவின் நலன் அறிய அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அங்குலகுல புல சிறைச்சாலைக்கு சென்றிருந்த போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பொன்சேகா இதனை கூறியுள்ளார் குற்ற பிரிவில் பல மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷார்ட் பதியுதீன் சற்று முன்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுவதான இரண்டு சரீர பிணைகள் மற்றும் இரண்டு வாரங்களுக்கு ஒருமுறை குற்ற விசாரணை திணைக்களத்தில் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் கோட்டை நீதவான் பிரியந்த லியனகே இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதற்கு மேலதிகமாக ரிஷார்ட் பதியுதீனின் வெளிநாட்டு கடவுச்சீட்டு நீதிமன்றின் பொறுப்பின் கீழ் எடுக்கும் உத்தரவிடப்பட்ட நிலையில் அவரது வெளிநாட்டு பயணங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது குறுகிய காலத்தில் மீண்டும் உள்ளூர் சந்தையில் எரிவாயு விலையை உயர்த்த வேண்டியிருக்கும் என்று லிட்ரோ கேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது நிறுவனத்தின் தலைவர் துசார ஜெய்சிங் விலைகளை உயர்த்தாமல் உலக சந்தையில் நிலையாக இருப்பது கடினம் என்று குறிப்பிட்டார் எதிர்காலத்தில் எரிவாயு விலை குறைக்கப்படும் என்று மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்க தயாரில்லை என்றும் எரிவாயு விலையை நிலையான விலைக்கு கீழ் கொண்டுவர நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் கூறினார் எதிர்காலத்தில் எரிவாயு விலை குறித்து ஒரு நிலையான திட்டம் திட்டமிடப்படும் என்றும் ஒரு நிலையான விலையை பராமரிப்பது மற்றும் விலைகளை குறைப்பதற்கு சரியான நிர்வாகத்தில் கவனம் செலுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் பொருளாதாரத்தின் தற்போதைய நிலை பொதுமக்களிடம் இருந்து மறைக்கப்பட வேண்டிய ஒன்றல்ல என்றும் அவ்வாறு மறைப்பதால் இலங்கையில் எழும் பொருளாதார பிரச்சினைகளை அரசியலாக்க முயற்சிப்பதில் மக்கள் தவறாக வழிநடத்தப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் எனவே படித்த மற்றும் புத்திசாலித்தனமான மக்கள் இலங்கை பொருளாதாரத்தை பற்றி புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் என்றார் இதற்கிடையில் லாப்காசின் தலைவர் எரிவாயுக்கான விலை சூத்திரத்தை அறிமுகப்படுத்துவது பொருத்தமானது என்று கூறினார் உலக சந்தையில் எரிவாயு விலைகள் அண்மை காலத்தில் கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும் வரும் குளிர்காலம் மற்றும் உலகளாவிய தொற்று நோய்களில் மேலும் அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டார் இரண்டு நிறுவனங்களின் தலைவர்களும் அண்மைய விலை உயர்வு இழப்புகளை மட்டுமே ஈடு செய்கின்றது மற்றும் நிறுவனங்கள் இலாபம் ஈட்டவில்லை என்று தெரிவித்துள்ளார் தற்போதைய கல்வித்துறையில் பாரிய மறுசீரமைப்பை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் உடக குழு உறுப்பினர்கள் மருத்துவர் வாசன் ரட்னசிங்கம் இதனை தெரிவித்தார் பட்டப்படிப்பினை நிறைவு செய்யும் வயதில்லை அதிகரிக்கப்பட்டுள்ளதால் மருத்துவத்துறை மாணவர்கள் பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது எனவே அதில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இது தொடர்பான பரிந்துரைகள் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் இணையதளத்தில் பொது மக்கள் கருத்துக்களுக்காக பதிவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போதைய நிலையில் மக்கள் தொடர்பான நிலனில் அக்கறை காட்டாமல் தவறுகளை திருத்த முடியாது போனால் அடுத்த மூன்று ஆண்டுகளில் மக்களால் அரசாங்கம் விரட்டி அடிக்கப்படும் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார் சுற்றாடல் துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் தற்போது விலைகள் அதிகரித்துள்ளன உரத்தடையால் விவசாயிகள் எரிபொருள் வெளியேற்றத்தால் மீனவர்கள் சம்பள முரண்பாட்டால் ஆசிரியர்கள் என அனைவரும் கொந்தளித்து போயுள்ளனர் இந்த நிலையில் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வை காணாது வியாபாரிகளின் தீர்மானங்களுக்கு ஏற்ப நாட்டை முன்னெடுக்க அரசாங்கம் இடமளிக்க முடியாது நாட்டின் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு மக்களை கடுமையாக பாதித்துள்ளமை உண்மையே எந்த காரணம் கூறியும் இதனை அரசாங்கமாக இம்மால் நிராகரிக்க முடியாது ஆனால் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடி நிலைமையை நாடு எதிர்கொண்டிருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக கோவிட் வைரஸ் தாக்கும் காரணமாக மேலும் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளோம் இலங்கை எதிர்பார்த்திருந்த வருவாய்கள் அனைத்துமே முடக்கப்பட்டுள்ளது சுற்றுலாத்துறை மூலமாக வருடாந்தம் கிடைக்கும் ஆறு மில்லியன் ரூபாய் வருமானம் முழுமையாக இல்லாது போயுள்ளது இரண்டு ஆண்டுகளில் பன்னிரண்டு பில்லியன் ரூபாய் இல்லாது போயுள்ளது ஏற்றுமதி மூலமாக கிடைக்கும் நான்கு தொடக்கம் ஐந்து பில்லியன் ரூபாய் வருமானம் இல்லாது போயுள்ளது மேலும் பல வழிகளில் எமக்கு கிடைக்க இருந்த முதலீடுகள் இல்லாது போயுள்ளது எனவே இதுவே அரசாங்கத்திற்கு பெரிய நெருக்கடி நிலைமைகளை உருவாக்கியுள்ளது என்றார் நேர்கொழும்பு பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட குடாபாடுவ பகுதியில் பாலியல் தொழில் விடுதியொன்று சுற்றி வளைக்கப்பட்டதில் மூன்று பெண்கள் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆயுர்வேத மசாஜ் நிலையம் என்ற பெயரில் நடத்திச் செல்லப்பட்டு பாலியல் தொழில் விடுதியே சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது மூன்று பெண்களும் விடுதியின் உரிமையாளரான ஆனொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் நாற்பத்தி ஆறு நாற்பது மற்றும் இருபத்தி ஓரு வயதுடைய பெண்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண புதிய ஆளுநராக ஜீவன் தியாகராஜா நியமிக்கப்பட்டுள்ளமைக்கு பின்னணியில் இந்தியாவின் செல்வாக்கு உள்ளதா என்ற சந்தேகம் எழுவதாக தேசிய ஒருங்கிணைப்பு ஒன்றியத்தின் செயலாளர் வசந்த பண்டார தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதை குறிப்பிட்டார் தொடர்ந்து தெரிவிக்கையில் வடக்கு மாகாண ஆளுநராக திருமதி பி எஸ் எம் சால்ஸ் சிறப்பாகவே சேவையாற்றினார் அவரை மாற்றுவதற்கான எந்த தேவையும் இருக்கவில்லை ஒரு வருட காலத்தில் அவர் அவருடைய கடமைகளை சரிவர செய்து வந்தார் இந்த நிலையில் வடமாகாண ஆளுநர் பதவியில் திடீர் மாற்றம் கொண்டுவர காரணம் என்ன என வசந்த பண்டார கேள்வி எழுப்பினார் தேர்தல் ஆணைக்குழுவின் குழுவின் உறுப்பினராக இருந்த ஜீவன் தியாகராஜாவை வடக்கு ஆளுநராக நியமிப்பதற்கு விசேட காரணங்கள் எதுவும் இருக்க முடியாது இவ்வாறான திடீர் தீர்மானங்களால் வடக்கு மட்டுமல்லாது தெற்கிலும் அரசியல் ஸ்திரம் பாதிக்கப்படலாம் என்று எச்சரித்தார் நாட்டு மக்கள் பொறுப்புடன் செயற்படாவிட்டால் நாடு மீண்டும் சிவப்பு வலையத்திற்குள் நுழையும் அபாயம் உள்ளதால் நாட்டை பச்சை வலயத்தில் தொடர்ந்தும் பேணுவது மக்களின் கடமையாகும் என சுகாதார அமைச்சின் தொழில்நுட்ப சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை சிவப்பு பச்சை வலிகத்திற்கு முன்னேறியுள்ளது கோவிட் தொற்று பரவலை குறிப்பிடத்தக்க நாடுகள் பச்சை சேர்க்கப்படும் எனினும் நாட்டு மக்கள் பொறுப்புடன் செயற்படாவிட்டால் நாடு மீண்டும் சிவப்பு வலயத்திற்கு நுழையும் அபாயம் உள்ளது எனவே நாட்டை பச்சை வலியத்தில் பேணுவது மக்களின் கடமையாகும் நாட்டில் பதிவாகும் நாளாந்த கோவிட் உயிரிழப்பு மற்றும் தொற்று எண்ணிக்கையின் அடிப்படையில் சுகாதார ஸ்தாபனம் உட்பட சர்வதேச அமைப்புகள் இலங்கையை மீண்டும் பச்சை வலியத்திற்குள் அனுமதித்துள்ளன என குறிப்பிட்டுள்ளார்